வெல்கம் டு கட்டுகிற சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தோலை எடுத்துகிட்டு நம்ம சிப்ஸ் கட்டை இருக்குல்லங்க, அதில் இந்த மாதிரி வட்ட வட்டமாக சீவி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆயிலில் இந்த மாதிரி ஊற்று விட்டுறணும். அது வந்து ரெண்டு மூணாக சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி ஊற்று விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட வாழைக்காய் சிப்ஸ் இப்போ ரெடி ஆச்சு, நம்ம எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டணுங்க, நான் கொஞ்சமாக தான் பொரிச்சிருக்கேன். இப்போ நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம், அடுத்து பெருங்காயம் போட்டுக்கலாம், அடுத்து இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாப்பொடி. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, இதை மொத்தமாக பொரிச்சு வச்சுக்கோங்க. நாங்கள் எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ தான், இப்போ நான் சில்லி பவுடர் போட்டுக்கிறேங்க, நாங்கள் எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ தான் வந்து நாங்கள் இதை வந்து இந்த மாதிரி போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா முதலே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நல்லா இருக்காதுங்க. ஸோ சாப்பிட்றப்ப அப்பப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படி நம்ம டாஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. அதனால் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் மொத்தமாக எல்லாம் ஃபுல்லாத்தையும் பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகும்போது இந்த மாதிரி டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேணுங்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாழைக்காய் சிப்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. முறுமுறுன்னு இருக்குங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஈவினிங் ஸ்நாக்காக இதை வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டுக்கலாம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி எல்லா சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது ரெசிபிஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நம்ம கட்டு சொச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதையும், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நினைச்சிடும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஃப்ரெண்ட் ரெசிபியில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சனிங் ஆஃப் ஷூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.